பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, உங்களுக்கு இயேசுவின் இனிய நாமத்தில் என் வாழ்த்துக்கள். இந்த காலையிலே உங்களை சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. தானியேல் திருதரிசன புஸ்தகம் 2 49 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோவென்றால் ராஜாவின் கொழு மண்டபத்தில் இருந்தான். கர்த்தருக்கே மகிமை. சம்பவம் ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். சுருக்கமாக சம்பவத்தையும் சொல்லுகிறேன். கர்த்தர் தானியேலை பாபிலோன் தேசத்திற்கு ஒரு அடிமையாக கொண்டு சென்றார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற நண்பர்கள் அவனுக்கு இருந்தார்கள். இவர்கள் 4 நண்பர்களாக இருந்தார்கள். எப்படி ஒரு 4 சுவிசேஷம் இருக்கிறதோ அதுபோல இவர்கள் 4 சிறந்த மனிதர்கள். ராஜாவினுடைய சொப்பனத்திற்கு விளக்கம் தெரியாமல் பாபிலோன் ஞானிகள் எல்லாம் தடுமாறி கொண்டிருந்த போது ராஜாவின் சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுக்கவும் சொப்பனத்தை சொல்லவும் அதற்கான விளக்கத்தை கொடுக்கவும் தன்னால் முடியும் என்று தானியேல் சொன்னபொழுது ராஜா ஆச்சரியப்பட்டார். தானியேல் ஜெபம் பண்ணினார், நண்பர்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணினார். அந்த ராத்திரி தானியேலுக்கு சொப்பனத்தில் காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்ட போது ராஜா அவனிடத்தில் அதை அறிவித்தால் ராஜா ஆச்சரியத்தாலே பிரமை கொண்டு போய்விட்டார். ராஜாவுக்கு நம்ப முடியவில்லை. ஓ, இப்படியும் காரியங்கள் நடக்குமா என்று ராஜா அதிசயப்பட்டு போய்விட்டார். அப்பொழுது ராஜா தேசத்தில் ஒரு பெரிய அதிகாரியாக ராஜாவுக்கு கிட்டத்தட்ட அடுத்த ஸ்தானத்தில் தானியேலை உயர்த்தினார். ஆம் அன்பானவளே, நீங்கள் ஆவிக்குரிய மனிதர்களாயிருந்தால், ஜெபிக்கிற ஆட்களாயிருந்தால் உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்பாடுகளை தருவார். மற்றவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற சிக்கல்களை தீர்க்கிற ஒரு கருவியாக உங்களை பயன்படுத்துவார். நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல கருவியாக இருப்பீர்கள். மற்றவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளையும் சந்தேகங்களையும் குழப்பங்களையும் தீர்க்கிற ஒரு தெய்வீக கருவியாய், ஒரு தானியேலாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அப்படி கர்த்தர் தானியேலை உயர்த்தின போது தானியேல் என்கிற இந்த தேவனுடைய மனுஷனை பாருங்க, இவ்வளவு உயர்வு கிடைச்சிருச்சு சந்தோஷமா இருக்கலாம் என்று நினைக்கவில்லை. ராஜாவினிடத்திலே ஒரே ஒரு விண்ணப்பம் தான் வைக்கிறான். நான் மாத்திரம் இந்த தரிசனத்திற்கான காரண காரியன் அல்ல, என்னோடு 3 நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் இதில் எனக்கு உதவி செய்து நாங்கள் எல்லோரும் ஜெபித்ததனுடைய விளைவாகத்தான் இந்த ரிசல்ட் கிடைத்திருக்கிறது. ஆகவே என் நண்பர்களை நான் எண்ணி பார்க்கிறேன். இந்த காலையில் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு உயரத்திற்கு வந்திருக்கலாம், ஒரு மேன்மைக்கு வந்திருக்கலாம், ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கலாம். அதற்கு உங்களுக்கு சில நண்பர்கள் உங்களுக்கு ஆலோசகர்களாக, ஒருவேளை அது உங்கள் போதகராக இருந்திருக்கலாம், அது ஒருவேளை உங்கள் உறவினராக, அது ஒருவேளை உங்களோடு படித்த நண்பராக, ஒருவேளை உங்களை சார்ந்த ஒரு மனிதராக அவர் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மறக்க கூடாது. தானியேல் தன் நண்பர்களை உயர்த்தும்படி ராஜாவினிடத்தில் கேட்டபோது ராஜா அவர்களை பாபிலோன் தேசத்திலே அதிகாரியாக்கினார். காலையில் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு பயணித்தவர்களை மறவாதீர்கள். அவர்கள் உங்களுக்கு தேவைப்படுவார்கள். கடைசி வரை அந்த நண்பர்களோடும் அந்த உறவுகளோடும் அந்த போதகரோடும் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பரிசுத்த கரத்தில் எங்களை முழுவதுமாய் தருகிறோம். தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக சோத்திரம் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தானியேலை உயர்த்தினது போல நீர் எங்களை உயர்த்தி இருப்பீரானால் எங்கள் உயர்வுக்கு காரணமாக இருந்த எங்கள் நண்பர்களை நாங்கள் மறவாமல் அவர்களோடு கூட உள்ள உறவையும் அவர்களோடு உள்ள அன்பையும் பராமரிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆவிக்குரிய மனிதர்களா எங்களை வைத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். அவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன்.
ஆமென்.